காரணத்துக்கு பாடுகிறாரே, எல்லா காரணத்துக்கும் பாடுகிறாரே, எல்லா மகிமைக்கு பாடுகிறாரே, எல்லா காரணத்துக்கும் பாடுகிறாரே. எல்லா தாரைகளை மாற்றினே செய்வாரே, எல்லா தாரைகளை மாற்றினே எங்கள் தாரைகள் அசைவாடுமே, எங்கள் தாரைகள் மேல் அசைவாடுமே. எல்லாத்துக்கும் மாற்றினரே, எல்லா காரணத்துக்கும் பார்த்தீரே, எல்லா மகிமைக்கும் பார்த்தீரே, எல்லா காரணத்துக்கும் பார்த்தீரே. அசைவாரும் தெய்வமே, அசைவாரும் தெய்வமே, அசைவாரும் தெய்வமே, அசைவாரும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாருமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாருமே. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். 2 யோவான் 9வது வசனம், 2 யோவான் 9வது வசனம், 2 யோவான் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உபதேசம், உபதேசம் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரெயினுக்கு தண்டவாளம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். நல்ல உபதேசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நல்ல உபதேசத்தை போதிக்கிறார்கள், உபதேசம் இருக்கிறது. இந்த உபதேசம் 16 உபதேசங்கள் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நல்லா நீங்க படித்து தெரிந்து கொண்டு இந்த உபதேசம், அதாவது ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி அந்த ட்ராக் இருந்ததுன்னா ஸ்மூத்தா அந்த ட்ரெயின் போகும். அந்த ட்ராக் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அடுத்து 1 இன்ச் கூட ட்ரெயினால நகர முடியாது. ஆகவே ஸ்மூத்தா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல தொடர்ந்தேச்சியா நீ முன்னேறி செல்லணும்னா உபதேசம். ஆமென், நல்ல உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். அந்த உபதேசத்தில் என்ன பண்ணும், நீ முன் செல்ல வேண்டும். யோவான் 8:31 படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தரில் நிலைத்திருங்க, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், அதுக்கப்புறம் அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள், அப்புறம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்க. கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் சொல்றவன் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43வது வசனம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43வது வசனம், சபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேக பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஆமென், அப்ப நம்ம எதுல நிலைத்திருக்கணும், தேவனுடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாம் புலம்பல் இருக்கு, புலம்பல் 3வது அதிகாரம் நினைக்கிறேன்,
புலம்பல் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது, நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கிருபையில நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள் அவர் சமூகத்தில் போய் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும், புதுசு புதுசா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை புதிதா இருக்கும். அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. புதிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். எதுக்காக தெரியுமா புதிய கிருபையை கொடுக்கிறாரு? புதிய பிரச்சனையை சந்திப்பதற்காக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் புதிய கிருபைகளை நமக்கு தருவார். எப்ப யாருக்கு தருவார்? அவர் சமூகத்தில் போய் காத்திருக்கிறவங்களுக்கு தருவார். சமூகத்தில் போய் காத்திருக்கணும். பெருமையா பேசக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போகும்போது பெருமையே இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்க கிருபையினால என்ன நிரப்புங்க அப்படின்னு அவர் சமூகத்தில் போய் கிருபையை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அந்த நாளுக்கு அந்த கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் சொல்லியிருக்கிறாரு. காலையில தேவ சமூகத்தில் போய் அந்த நாளுக்கான புதிய கிருபை நீ பெற்றுக் கொள்வேனா, அந்த கிருபை உனக்கு அந்த நாளுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்த நாள் திரும்பி காலையில போய் நீ புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நிறைய பேரு கிருபையை பெற்றுக்கொள்றது, அதாவது கிருபையை பெற்றுக்கொள்ளாம என்ன பண்றாங்களாம், தங்களுக்கு வரும் பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், பொய்யான மாயையை பிடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும், நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றி கொள்வேன். உம்மை உறுதியா பிடிச்சுக் கொள்வாண்டவரே. பொய்யான மாயையை பிடிச்சுக்க கூடாது. பொய்யான மாயை, தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா அவைகளை போய் பிடிக்க கூடாது. அதாவது அடைக்கலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கணவன் ஒரு அடைக்கலம், மனைவி ஒரு அடைக்கலம், பிள்ளைகள் ஒரு அடைக்கலம், வீடு ஒரு அடைக்கலம், வேலை ஒரு அடைக்கலம். இப்படி கர்த்தர் நமக்கு நிறைய அடைக்கலங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இந்த அடைக்கலங்களை போய் பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த அடைக்கலங்கள்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. வசனம் சொல்றது கர்த்தரோ உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் தான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை பிடிச்சிக்கோங்க, கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். அவர் தான் கடைசி வரைக்கும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு எல்லா விதங்களிலேயும் ஆசீர்வாதமாக இருப்பார். ஆகவே பொய்யான மாயை பற்றி கொண்டு வருகிற கிருபையை பிடிச்சு விட்டுறக்கூடாது. போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை வேஸ்டா போகுது. தண்ணி வேஸ்டா போகும்போது எத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழால தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு. உடனே என்னென்ன பண்ணுவோ பண்ணுவாங்க. இதை விட ஜாஸ்தி கிருபை வேஸ்டா போயிட்டு இருக்கு. கிருபை எங்க இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. தேவனிடத்திலிருந்து வர்ற கிருபை வேஸ்டா போகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ போய் பொய்யான மாயையை பிடித்து கொண்டிருக்கிறாய். பொய்யான மாயையை பிடித்து கொண்டிருக்கனால கிருபை வேஸ்டா போகுது. தேவனிடத்திலிருந்து வர்ற கிருபை வேஸ்டா போகுது. வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு காலையில் அவர் சமூகத்தில் போய் நீ காத்திருந்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து உனக்கு புது கிருபை வரும். அது அந்த புது அந்த நாளுக்கு உனக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபையில நிலைத்திருங்கள். கிருபையில, ஆண்டவருடைய கிருபை, தேவ கிருபையில நிலைத்திருக்கிறாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பந்தியை குறித்து, கர்த்தருடைய பந்தியில அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை என்ன பண்றோம்,
பானம் பண்ணுகிறோம். அமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பந்தி பாடு மரணங்களை தியானிக்கிறோம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை என்ன பண்றோம்? பானம் பண்ணுகிறோம். அப்போ என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். எண்ணில் நிலைத்திருக்கிறான். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும்போது நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய பந்தியில் என்ன பண்ணுறோம்? சும்மா ஒரு இந்த ரொட்டியும் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டா போதுமா? அப்படி இல்லை. இந்த கர்த்தருடைய பந்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை நினைக்கணும். அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கணும். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதை நினைக்கணும். அவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்காக உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீரே, எனக்காக உம்முடைய சரீரம் பிக்கப்பட ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. மறுபடியும் நான் உண்மை வேதனைப்படுத்த மாட்டேன், உம்மை பிரியப்படுத்தி வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு நம்மளை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மளை என்ன பண்ணோம்? சுத்திகரித்து கொள்ளணும். அவருடைய இரத்தத்தினால இன்னும் நம்மளை கழுவி அவர் சுத்திகரிக்கும்படி அவரிடத்துல கேட்கணும். ஆமென். கர்த்தருடைய பந்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறணும். அவருடைய வருகையை நினைவு கூறணும். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய வருகையை நினைவு கூறணும். ஆண்டவரே அந்த வருகைக்கு, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அமேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பந்தியில் அர்த்தம். அதில் தான் ஒரு பிளெஸ்ஸிங், அதில் தான் ஒரு பிளெஸ்ஸிங். அதை விட்டு சிலர் அப்படியே கர்த்தருடைய பந்தியில் சப்பளங்கால் போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, கண்ணை திறந்து வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஐயோ, கர்த்தருடைய பந்தி ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஆகவே அந்த கர்த்தருடைய பந்தியில் உனக்கும் தேவனுக்கும், நீ உன்னை தேவனோடு உன்னை சரியாக்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் உன் காரியங்களை செட்டில் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி உன்னை இன்னும் அதிகமாய் உன்னை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தேவனோடு கூட இன்னும் நெருக்கமாக இருப்பதற்கு இந்த திருவிருந்து. ஆகவே நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். சிலர் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளாமல் போயிட்டே இருக்கிறாங்க, அது ரொம்ப தவறு. ரட்சிக்கப்பட்ட ஞானதானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். ஞானதானம் பெறாதவங்க உடனே ஞானதானம் எடுத்து இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். அடுத்தது அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி சொன்னார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு அளவு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை பின்பற்றுறது மொத்தமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். இன்றைக்கி அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, டாக்டர்கள் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பயமுறுத்துறது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு பயமுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இவை எல்லாவற்றிற்கும் மேலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தின்படியே நடக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த சகோதரன் சொன்னார், கர்த்தரை விசுவாசித்தார், அற்புதங்கள் நடந்தது. ஆமென். அற்புதமாக கர்த்தர் அவருக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து, ஆக்சிடென்ட்லேருந்து அற்புதமாக விரலை எடுக்கணும்னு சொன்னார், விரலை எடுத்து ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆண்டவர் விசுவாசித்தார், ஆண்டவர் அதை ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் மேலே விசுவாசம் அதிகமாக போயிட்டே இருக்கணும். தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தான் வேணும். உலகத்தில் ஒன்று பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? உலகத்தில் ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன வேணும்? பணம் வேணும். உலகத்தில் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வேண்டியது விசுவாசம். எவ்வளோ தூரம் நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாயோ
அவ்வளவு தூரம் தேவனிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் காண விட்டுருவாங்க, விசுவாசம் காண விட்டுருவாங்க, சேதப்படுத்திடுவாங்க. விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணாங்க? சேதப்படுத்திட்டாங்க. கப்பல் ஓடுதுன்னா அது விசுவாசத்துல தான் ஓடுது. ஆமீன். ஆமா, அந்த கப்பலை சேதப்படுத்துறது விசுவாசம் குறைஞ்சிச்சு. விசுவாசத்துல ஓட்டம் வந்ததுன்னா, ஒரு ஓட்டம் வந்ததுன்னா கப்பல் போச்சு. விசுவாசமாகிய கப்பல், கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலதான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை முழுவதுமா விசுவாசி. சந்தேகப்படுகிறோம், இடத்துல ஒன்னும் கேட்டு பெற்றுக்கொள்ள நினைக்காது இருக்க கடவன். விசுவாசத்தோட கேள், அவர் உனக்கு கொடுப்பார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை. விசுவாசம் என்கிற கப்பல்ல தான் நீ முன்னேறி போயிட்டு இருக்கணும். இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனோம். ஹலேலூயா. அதுக்கு உனக்கு என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வாய்க்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16:13. 1 கொரிந்தியர் 16:13 சீக்கிரமா படிங்க. 1 கொரிந்தியர் 16:13. நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:14. 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆமா, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்று இது சரின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல நிலைத்திரு. ஆமேன். நீ படிச்சுக்கோ, கர்த்தருடைய காரியங்களை படிக்கிறல்ல, படிச்சு தெரிஞ்சுக்கிறல்ல, அது அது கற்று இது நிச்சயமா நல்லதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுல நிலைத்திரு. ஆமேன். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன பண்ணு? நிலைத்திரு. ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 19:23. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் நிலைத்திருக்கான். ஆமென். தீமை அவனை அணுகாது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல்ல நிலைத்திரு. கர்த்தருக்கு பயப்படணும். விசுவாசத்தோட நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 1 யோவான் 2:28. 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமா, அவர் வருகையில், அவர் வரும்பொழுது, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வரும்போது வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. ஆமென். ஆகவே அதுல வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா அவரை சந்திக்கணும்னு சொன்னா அவர்ல என்ன பண்ணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு வசனம் சொல்லுது, மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும். முன்னாடியெல்லாம் நல்லா ஓடினையா, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா பிரயோஜனம் இல்லை. கடைசி வரைக்கும் நிலைநிற்கும். முடிவு பரியன்ற நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. அவருடைய வருகையில் அவரை நீ பார்க்க வேணும், வெக்கம் இல்லாமல் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆமேன். அவருக்குள்ளே நிலைத்திருக்க உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? நீ அவருக்குள்ளே நிலைத்திருந்தேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
உன் காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். எழுப்புதலின் நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சென்னை பட்டணம் ஒரு எழுப்புதலை காணப்போகிறது. பலர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுதான், ரஷ்யாவில் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரே எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், எழுப்புதல தாரணும். அப்ப ரஷ்யால ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, எழுப்புதல தரப்போறேன். எங்க தரப்போறீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் தமிழ்நாட்டில்ன்னு சொன்னாராம், ரஷ்யால சொன்னாராம், தமிழ்நாட்டில்ன்னு சொன்னாராம். ரஷ்யாவில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு எங்கன்னு தெரியலாம். அப்புறம் மேப் எடுத்து தேடி தேடி பார்த்தாங்களாம், தமிழ்நாடு எங்க எங்க இருக்குது மேப்ல, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ஓ இந்தியாவில் இருக்குது. அப்போ எழுப்புதல் நம்ம தமிழ்நாட்டில் வர்றப்போதுன்னு ஆண்டவர் எங்க சொல்லிட்டாரு, ரஷ்யால சொல்லிட்டார். அல்லேலூயா. நம்ம சென்னை பட்டணத்தில் எழுப்புதலுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, நடக்குதுல்ல, எத்தனை பேர் அதுல கூட இணைஞ்சிருக்கீங்க தெரியல. ஆகவே ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பமாக போகிறது. 2018 வருடம் 9 மாதத்தில் சாத்தானுடைய கிரியைகள் முடிவுக்கு வருகிறது. ஆமென் என்று சொல்கிறார். அதனால சாத்தான் இப்பொழுது ஆக்ரோஷத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறான், மிகவும் ஆக்ரோஷத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்ன பண்ணுங்க, அந்த சாத்தான் என்ன பண்ணுங்க, ஆமா வீழ்த்துங்க. கோலியாத்து அவனுடைய காலம் வரைக்கும் அவன் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தான், பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். கோலியாத்து வரான்னா எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க, நடுங்குவாங்க. அவனுடைய காலம் முடிகிற சமயத்துல தேவன் ஒரு சின்ன தாவீதை எழுப்பினார். சின்ன தாவீது எழும்பினான், அங்கே போய் ஒரு சின்ன கல்லை தூக்கி வீசி அடித்தான், அந்த கோலியாத் கீழே விழுந்தான். அதே மாதிரி சாத்தானுடைய வேலை முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் உன்னை, சாதாரண ஆளா இருக்கிற உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். அந்த எழுப்புதல நீயும் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தால் தான் நீ இந்த எழுப்புதல்ல நீ ஆண்டவருக்காக சாதனை படைக்கிறவனாக மாற முடியும். ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே இந்த எழுப்புதல்ல உமக்குள்ளே நிலைத்திருக்கேன் அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு அந்த வாஞ்சை வேணும், அந்த தாகம் வேணும். நீ எழும்பும் போது நீ அப்படி தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த எழுப்புதல்ல கர்த்தர் உனக்கும் கிருப வரங்களை தந்து உன்னை பயன்படுத்துகிறத நீ காண முடியும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேளுங்க, இயேசப்பா நான் உமக்குள்ளே நிலைத்திருக்கணும், பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா, ஏன் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற, இயேசுவின் நாமத்தினால எனக்கு பலன் தாரும், எனக்கு கிருப தாரும், என்னை ஆசீர்வதியும், நான் உமக்குள்ளே நிலைத்திருக்க விரும்புகிறேன், உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறேன், உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறேன், உம்முடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறேன், உம்முடைய கிருபையில நிலைத்திருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ளே நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களோடு வாழ விரும்புகிறேன், வெற்றியாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபையை தாரும், உமக்காக வாழ போகிறேன். ஒரு எழுப்புதலுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். நீ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் மாத்திரமே கர்த்தருக்காக வாழ முடியும், செயல்பட முடியும், சாதனை படைக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. உமக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் எங்களை மாற்றும், உமக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் எங்களை மாற்றும், உமக்குள்ளே நிலைத்திருந்து நாமத்துக்கு மகிமை கொண்டுருனா இருக்கேன் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நாதா, எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபத்தார். பிள்ளைகளோருடைய ஆசீர்வதியும் கிருபை நாள் முடிக்கும் அற்புதமாய் நடத்து பெரிய காரியங்களை செய்தோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044
2 2 4 8 5 2 9 5. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.